அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் எந்த மனிதன் ஒருவனுக்கு அசர் தொழுகை விடப்படுகிறதோ, யார் ஒருவருக்கு அசர் தொழுகை தவற விடப்படுகிறதோ அவருடைய நிலையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள், அவருடைய குடும்பத்தார்களும் பொருளாதாரமும் பறிக்கப்பட்டவர் போன்றவர். நபிகள் நாயகம் சொன்ன அந்த அழுத்தத்தை பாருங்கள், யாருக்கு அசர் தொழுகை தவற விடப்படுகிறதோ அவருடைய நிலை என்ன, அவர் குடும்பத்தாரும் பொருளாதாரமும் அவனிடமிருந்து பிடுங்கப்பட்டவர் போன்றவான் என்று சொல்லப்படுது. இப்ப நீங்க வாங்க, இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய நிலையை பாருங்க, இன்னைக்கு நம்முடைய தொழுகையை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை குறித்து சொல்லும் போது இன்ன ஸலா, தொழுகையானது எப்படி தெரியுமா, நிச்சயமாக கானத் அலல் முஃமினீன கிதாபன் மக்தூதா, நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தொழுகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன, இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால், ஜும்மா தொழுகையா ஓகே, பெருநாள் தொழுகையா ஓகே, மற்றபடி வெளியூருக்கு போயிட்டா, அதே போல இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தோம்னா தொழுகையில அலட்சியம். அதிலையும் நாம ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே குறிப்பாக இரண்டு தொழுகை இடத்துல அலட்சியம், ஃபஜ்ர் வக்த் மட்டும் காணாம போயிருவோம், அஸ்ர் தொழுகையில சுத்தமா காணோம், ஒரு நபர் ரெண்டு நபர் ஒரு சபையோட பூர்த்தி ஆகாத நிலை. ஜும்மா அன்னைக்கு பள்ளி மர்க்கஸ் நிலைகிறது, அன்றே அஸ்ர் தொழுகையில் இரண்டு நபர்கள். அவ எங்க போன அந்த கூட்டம், எல்லாரும் கூண்டோட வெளியூர் போயிட்டோமா, கூண்டோட கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறோமா, அல்லது கூண்டாக வேற ஏதாவது வேலையில சிக்கி கொண்டு வெளியே வர முடியாமல் மாட்டி கொண்டிருக்கிறோமா, இல்ல இந்த பகுதியில தான் இருக்கிறோம், நம்முடைய வீடுகளில் தான் இருக்கிறோம், தூக்கத்தில் இருக்கிறோம், மிதக்கத்தில் இருக்கிறோம், மதக்கத்தில் இருக்கிறோம், பொருளாதாரத்தினுடைய மோகத்தில் இருக்கிறோம், அல்லது வேறு வேறு அலுவலர்களே நாம் நேரத்திலே கமிட் ஆகி ஒதுக்கி கொண்டு அசதவத்தை குறைத்து விட்டுக் கொண்டிருக்கிறோம், தொழுகை பதிர்வத்திலே குறைத்து விட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்க போகிறது நம்முடைய தொழுகையினுடைய நிலை என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை எங்க அருளான தெரியுமா, இன்ன ஸலா கான தமில் முஃமினீன கிதாபன் மக்தூதன், அது அருளப்பட்ட இடம் எந்த இடம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரமாக வாள் சுழட்டி எதிரிகளை களம் காண துண்டாடக்கூடிய அந்த உச்சகட்ட போர்க்களத்திலே உக்கிரமாக நபிகள் நாயகம் அவருடைய தோழர்களும் எதிரிகள் வாழ்வா சாவா கரணம் தப்பினால் மரணம் என்று நின்று அடிக்கக்கூடிய அந்த களத்திலே ஒரு வந்து தவற விடப்படுகிறது, மாலை பொழுதினுடைய தொழுகையின் நேரம் தாமதமாகிறது. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்தை கொண்டு வருகிறார்கள், நபியே என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, போயிருக்கீங்கன்னா தொழுதாம இருப்பீங்களா, நிச்சயமாக மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை தொழுகை. தொழுகை நீங்க சாதாரண நினைச்சீங்களா, தொழுகை எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை. என்னைக்காவது ஒரு நாள் அந்த நேரம் தவறவிடப்படலாம், எங்கேயாச்சும் லாக் ஆகலாம், எங்கேயாச்சும் போயிட்டு வர்றதுக்கு ஏதாவது சிரமம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையினால தாமதமாகலாம், என்னைக்கா ஒரு நாள் உடல் சுகவீனமாகலாம், அல்லது அயர்ந்து தூங்கலாம். வழக்கமாக இது நிலை இருந்தால் நபிகள் நாயகம் வழக்கமா போராடிக்கிட்டு எல்லா நேரமும் மாலை பொழுதினுடைய அந்த தொழுகை தாமதமாட்டு இல்ல, அந்த ஒரு களம் அந்த ஒரு நேரத்துல ஒரு வந்து தாமதமாகிறது, உடனே ஜிப்ரீல் வந்து நிறுத்தினார், என்னப்பா நீங்க தொழுகை விட்டுட்டு நீங்க சண்டை பிடிக்கிறீங்க, இன்றைக்கு இந்த அசர் தொழுகையை விடுவதற்கு பதில் தொழுகை விடுவதற்கு நாம் சொல்லக்கூடிய காரணங்கள், இந்த ரசூலா சொல்லக்கூடிய காரணங்களுக்கு எல்லாம் கிட்டே நிக்க முடியாது. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, நீ கர்ம தப்பினா மரணம், நம்ம அடிக்காம தொழுகிறது நம்ம தலையை வெட்டிடுவாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம். அந்த மாதிரியாக கர்ணம் தப்பினால் மரணம் என்ற இடத்துலதான் நாம போய் லாக் ஆயிருக்கிறோமா, நாம அந்த செகண்ட் அசருக்கு வராட்டா நம்ம செத்து போயிருவோம், கத்தி முடிய நின்றுட்டுதான் நம்மளை வைத்து நம்மளை லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்களா, இல்லையே நம்ம வீட்டுலதானே இருக்கிறோம், நம்ம நினைத்த நேரத்துல வர இயலும், அந்த மாதிரியான தொழில தான் இருக்கிறோம், நாம சாப்பிட்டு விட்டு மதக்கத்தில் இருக்கிறோம், நம்ம கையில் அதற்கான சாதனம் இருக்கிறது, அலாரம் வச்சு எந்திரிச்சு வரலாம், வாகனம் இருக்கிறது, நம்ம புறப்பட்டு வர இயலும், வேறு வேறு வேலைகள் இருந்தால் முன்னாடி அந்த செடுல மாத்தி விட்டு வர முடியுமே, ஏன் வர முடியல, எதனால நமக்கு தொழுகையில பதில் வந்துக்கு வர இயலவில்லை. இன்றைக்கு மக்கள் இடத்துல தொழுகை பற்றி பிரச்சாரம் செய்கிறோம், அவர்கள் திருப்பி நம்மை பார்த்து அசர் தொழுகையில உங்கள் இடத்துல எங்க கூட்டம் என்று கேட்டால், திருப்பி மதுர தொழுகையில எங்கப்பா போனீங்க என்று கேட்டால், ஏகத்துவத்தை சொல்வதற்கான தகுதி நம்மிடம் இருக்கிறதா என்பதை ஒரு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மூமினுக்கு முதலாவது அடிப்படை இந்த தொழுகை. இந்த பையன் ரஜுலி உபயன சிறுக்கி ஒரு குஃபரி தர்முசலா, ஒரு மூமினுக்கும் ஒரு இறை மறுப்பான வெளியே இருக்கக்கூடிய ஒப்பந்தம் இந்த தொழுகை. யார் ஒருவர் அந்த தொழுகை விட்டு விடுகிறாரோ அல்லது கபர் காபிராகி விடுகிறார், அறிந்து கொண்டே வழக்கமாக அந்த தொழுகைகளுக்கு நாம் தாமதமானால் அலட்சியம் செய்தால் அந்த நிலையிலே மரணம் வந்தால் நம்முடைய நிலை என்ன?
அப்ப இந்த விஷயங்களை தொழுகைக்கு வாங்க தொழுகைக்கு வாங்க என்று மக்களை அழைக்கிறோமே, நம்முடைய தொழுகை குறிப்பாக ஏகத்துவாதிகள் அதற்கு அந்த நேரம் தொழுகிற தப்பில்லை. எல்லா நாளும் நாம் அந்த தவறு விட்டால் அந்த வசனத்தினுடைய மதிப்பு என்ன? சூரத்து நிசா 103 வசனத்தில் அல்லாஹ் போர்க்களத்தில் இறக்கி வச்சதனுடைய அந்த பேச்சை எப்படி மதிச்சிருக்கிறோம் நம்ம? அந்த வசனத்தை நாம் இன்னைக்கு காது கொடுத்து கேட்டோம், காது கொடுத்து கேட்டிருப்போம். அதுக்கு காது கொடுக்கிறதுக்கான உண்மையான இலக்கு என்ன? அதை கேட்டு கட்டுப்பட்டு நடப்பது. 10 தகவ சொல்லிக்கிட்டே இருக்கிறார், கடைக்கு போ கடைக்கு போ கடைக்கு போன காதல விடுதலையா தர காதல விடுதான் செய்து எதிர்த்து போனாலே சொல்ல போறாரு. ரெஸ்பான்ஸ் பண்ணல, தகப்பனுக்கு கட்டுப்படல. அப்ப தகப்பனுக்கு கட்டுப்படாத ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல கோபப்பட்டு அவர்கிட்ட தூக்கி சாத்திடுவார், இல்லைன்னா அவருடைய கோபம் வெளிப்படும். அப்ப படைந்த இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கட்டளை, முஸ்லீம் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முஸ்லீம் ஆகிவிட்டால் அடுத்தபடியா அவர் தொழுகை கடமை. அந்த தொழுகை எப்படி கடமையாகிறது? குறித்த நேரத்தில் தொழுகிற கடமை. அவன் இன்றைக்கு எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க, தவறு விடுகிறது. ஒரு நாள் தவறு விடலாம்.
எப்ப வந்து மூன்று விஷயம் மூன்று நபர்களுடைய எழுதுகோல்கள் உயர்த்தப்படுகிறது? சிறுவர் அந்த வயது அந்த சிறிய வயதில் இருக்கிறாங்களே விவரம் தெரியாம, அவர் அந்த பிரயாணத்தில் அந்த சிறுபிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் விவரம் அறிகின்றவரை. அதே போல தன்னுடைய நிலையை மறந்திருப்பாங்களே அவர்கள் வந்து நினைவு திரும்பும் முறை, தூக்கத்தில் இருப்பவர் உலகத்திலிருந்து பிடிக்கும் முறை அவருடைய எழுதுகோள்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவருடைய தவறுகளை பற்றி அது என் நன்மையை தீமையிலும் பதிவு செய்யப்படாது. அலட்சியம் இல்லாமல்
குறிப்பாக பஜர் அசர் தொழுகைகளை சரியான முறையில் நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எதை சொல்லுவோமோ கேட்டும் அதை புரிந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாசல் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.